எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும், ஆஜராகுவதற்கு விலக்கு கோரி அவர் சொல்லும் காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? காலில் வலிக்குது, நடக்க முடியல என்கிற ஒரு காரணம் வந்து சரியான காரணம் அல்ல. நீதிமன்றங்கள்ல ஸ்ட்ரக்சர்ல, படுத்த படுக்கையாக ஸ்ட்ரக்சர்ல வச்சு கூட நிறைய பேரை கூட்டு போயிருக்காங்க. வீல் சேர்ல வச்சு கூட நிறைய பேரை வந்து கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்து இது இவர் தொடுத்த வழக்கு, மற்றவர்கள் தொடுத்த வழக்கு இல்ல. இந்த வழக்கை தொடுத்தவரே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்ப தன்னுடைய வழக்கில் தான் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர் நிச்சயமா நீதிமன்றத்துக்கு சென்றுதான் ஆகணும். அடுத்து, போதிய பாதுகாப்பு இல்லை என்று இவர் சொல்வது நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல். அது வந்து யாரை இவர் குறை சொல்கிறார்? தலைமை நீதிபதியை, அந்த நீதிமன்றத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிற நீதிபதிகளை. நீங்கள் நடத்துகிற இந்த நீதிமன்றத்திலே எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறார் என்றால் அப்ப இவர் குறை சொல்வது யாரை? இதை நிச்சயமா நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. மிக கடுமையான உத்தரவுகளை அவர்கள் பிறப்பிப்பார்கள், பிறப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் சார். கால காயம் அப்படின்னு சொல்லி வெள்ள நிவாரணங்கள் எல்லாம் பார்வையிடுறாரு, மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கெடுக்கிறாரு. சோ அவருக்கு என்ன தயக்கம் நீங்க நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதற்கு முன்பு, அவர் அதிமுக கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில வழக்குகள்ல ஒரு வழக்குகள்ல அவர் ஒரு குற்றவாளியாக தலைமறைவாக இருந்து திரும்ப அது ட்ரையலுக்கு வர்ற பொழுது அன்றைய தேதியில ஒரு சமாதானம் எல்லாம் பேசப்பட்டு அந்த வழக்கிலிருந்து விடுதலையாகி வந்து வந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நீதிமன்றங்கள் கேட்கிற அந்த கேள்விகள், குறுக்கு விசாரணைகள், இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து பயப்படுறாரு. அல்லது அதை தாண்டி அவர் மைண்ட்ல ஒரு ஈகோ, இப்ப ஜெயலலிதா அம்மா கோர்ட்டுக்கு போகையா, அவர்கள் எல்லா விசாரணைகளுக்கும் நிறைய நானெல்லாம் கூட அவங்க போயிருக்கேன், அவங்களுக்கு ஒரு துணையாக அந்த நீதிமன்றங்களுக்கு சென்றிருக்கிறோம். அதிமுக பல பேர் போயிருக்காங்க அவர்களுக்கு துணையாக. அப்ப அவருக்கு துணையா வர்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறாரா? இல்ல, இப்ப ஜெயலலிதா அம்மாவே போயிருக்கிறாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போயிருக்காரு, திருப்பூர்ல துரைசாமி என்று இன்றைக்கு அவர் மதிமுக இருக்காரு. அவர் ஒரு தொடுத்த ஒரு வழக்குக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருப்பூர்ல ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து அப்பியர் ஆனார். அதுக்கப்புறம் தான் ஒரு சினிமால கூட நம்பியா இருக்குன்னு நினைக்கிற துரைசாமின்னு பேர் வச்சு, ஏய் துரைசாமி உங்களை சும்மா விட மாட்டேன், அது ஒரு வசனம் எல்லாம் கூட வந்து வரும். அதனால இது எடப்பாடி பழனிசாமி வந்து இதுல சொல்றதுல எந்த ஒரு எல் அளவு கூட நியாயம் இருப்பதாக, நீதி பரிபாலனம் இருப்பதாக நான் பார்க்கல. நீதிபதிகள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அவர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்ற காரணத்தை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கே சார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இருக்காரு. சோ அவர் கோர்ட்டுக்கு போனா தொண்டர்கள் எல்லாம் வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு கவனத்துல நம்ம இருக்க ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கே சார். அப்ப இவர் எம்ஜிஆரை விட செல்வாக்கான மிகப்பெரிய தலைவரா? புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவை விட செல்வாக்கான மிகப்பெரிய தலைவரா? அவர்களெல்லாம் நீதிமன்றங்களுக்கு வந்து செல்லலையா? நீதிமன்றத்துல, சென்னை உயர் நீதிமன்றத்துல பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று சொன்னால் அது தலைமை நீதிபதியை இவர் குற்றம் சொல்கிறார். எந்த அடிப்படையில் நீங்கள் இதை சொல்கிறீர்கள் என்று அவர் மீது தனியாக ஒரு வழக்கு தொடர்ந்து தலைமை நீதிபதி இதை விசாரிக்கும். ஏன்னா இவர் நீதிமன்ற பாதுகாப்பு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ், அந்த இண்டஸ்ட்ரியல் அவங்க சிஐஎஸ்எஃப், அவங்க பாதுகாப்புல அது இருக்கு. யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? தலைமை நீதிபதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்க இருக்கிற நீதிபதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப அவர்களது கட்டுப்பாட்டுல நீதிமன்றத்துல ஒருவருக்கு பாதுகாப்பு இல்லை என்று அந்த நீதிமன்றத்துல இவர் வாக்கு மூலம் அப்படமெண்ட் போடுறாரு. அந்த நீதிபதிகள் அதை பரிசீலிக்கிற பொழுது நிச்சயமே இதை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி எந்த அடிப்படையில் நீங்கள் இதை சொல்கிறீர்கள் என்று கேட்பதற்கு அவர்கள் கடமைப்பட்டவர்கள். என இவர் அவமானப்படுத்தியதோ, குறை சொன்னதோ,
அரசாங்கத்தின் மீது இல்ல. இப்ப திமுக அரசாங்கத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியாக பராமரிக்கப்படலைன்னா அது வேற பிரச்சனை. நீதிமன்றத்துக்குள் நீதிமன்ற காவல் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த தொழிற்சாலைகள் பாதுகாப்பு படை அவர்கள் வசத்துல தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம். அங்கே பாதுகாப்பு இல்லை என்று இவர் நீதிமன்றத்திலேயே ஒரு அப்படவேட் ஒரு மனுவாக இவர் தாக்கல் செய்கிறார் என்றால் நிச்சயமாக அது முதல்ல விசாரிக்கப்படும். சார், ஏற்கனவே இந்த கொடநாடு கொள்ளை தொடர்பா வந்து சட்டமன்றத்துல பேச்சு வந்தப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில வந்து தர்ணாலாம் நடத்தினாரு. தேவையில்லாம இந்த விவகாரத்துல என்னை இழுத்து விட்டு சதி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சோ கோர்ட்டுக்கு போயிட்டா அந்த விஷயத்த வச்செல்லாம் அரசியல் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவர் இருக்கலாம்ல சார். அப்படின்னா இவர் அந்த வழக்கு வாபஸ் வாங்கிக்க வேண்டியதானே, இவர் போட்ட மான நஷ்ட வழக்கு தானே, இவர் போட்ட வழக்க வாபஸ் வாங்கிட்டா நீதிபதிகள் இவரை கோர்ட்டுக்கு வர சொல்ல மாட்டாங்கல்ல. மானநஷ்ட வழக்கு 1 கோடி ரூபாய் 10 லட்சம் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் வேணும்னு வழக்கு தொடுத்தது யார்? இவர் தானே தொடுத்தாரு. உண்மையான குற்றவாளியை நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு என்ன காரணம் சார்? இது இழுத்துக்கிட்டே போறதுக்கான காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல இந்த வழக்கு சரியாக விசாரிக்கப்படல. இதை உச்ச நீதிமன்றம் சொல்லி மேல் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த மேல் விசாரணை 3 ஆண்டுகளாக திமுக, இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு 3 ஆண்டு முடிவதற்கு, 3 ஆண்டுகளாக திமுக அரசாங்கம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அதுல ஒரு முழுமையான விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகை அவர்கள் வந்து தாக்கல் செய்யல. அம்மா அவர்களது மர்ம மரணம் கொடநாடு கொலை வழக்குல எந்த அதிமுக தொண்டனுக்கும் சமரசம் கிடையாது. இது தீர விசாரிக்கப்படணும். நீதிமன்றங்கள் இந்த பிரச்சனை வந்து இழுத்துட்டு இல்ல, நீதிமன்றங்களால இந்த காலதாமதம் இல்லை. மேல் விசாரணை இன்றைக்கு 3 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. அதை அவங்க சீக்கிரமா முடித்து உண்மையான குற்றவாளிகளை அடையாளப்படுத்தினால் நீதிமன்றம் விரைவாக விசாரித்து தீர்ப்பு வழங்குவாங்க. இந்த கொடநாடு கொள்ளை வழக்குல ஒரு உண்மை வெளிப்படணும் அப்படிங்கறது அதிமுக தொண்டர்களுடைய விருப்பமும் வெளியில இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களோட விருப்பமும் அதுதான். அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த உண்மைத்தன்மை வெளிப்படுறதுக்காக உறுதுணையா நின்று செயல்படணும்ல, அவர் ஏன் இந்த விஷயத்துல இருந்து விலகுறாரு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா சார்? இல்ல, அதாவது அவர் காலத்துல இவர் தீர விசாரித்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் பின்னால இன்றைக்கு வந்திருக்காரு. அன்றைக்கு அது சரிவர விசாரிக்கப்படலாம். அப்ப அதுல அதனால இதுல பல இடங்கள்ல தவறு செய்தவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நீங்க தொடர்ந்த அவதூறு வழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அந்த வழக்கோட பின்னணி என்ன? இல்ல, அந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக ஒரு முறை இல்ல பலமுறை தொடர்ச்சியாக ஜெயலலிதா அம்மா காலத்துல நான் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கேன். திருப்ப 2018 எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தான் என்னை கட்சியில சேர்த்ததாக பொய்யான ஒரு அவதூறை சொல்லிட்டு வந்தார். அடுத்து அதிமுக தொண்டர்கள் இடத்துல அதிமுக கட்சியினுடைய உறுப்பினர் அட்டைகளை நான் விநியோகம் செய்து பணம் வசூல் பண்றேன் என்று, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் திருடி பிறரை நம்பார் அப்படிம்பாங்க. இப்படி எல்லாம் வசூல் பண்ணலாமே, இதெல்லாம் வசூலே இல்லாம இவர் கை காத்த செலவு பண்ணி இவர் செலவு பண்ணி அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறாரே என்கிற அந்த கால் உணர்ச்சி. இத பொய்யான ஒரு வழக்கையும் என் மேல இவர் முதலமைச்சராக இருந்த பொழுது தொடுத்தார். அதுல என்னை கைது செய்தார், சிறையில் அடைத்தார். அதற்கு பிறகு இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திரு ஜெயக்குமார் அவர்கள் மூலமாக சென்னையில சிட்டி கிரைம் பிரான்ச்ல என் மீது ஒரு புகார் கொண்டு போய் மறுபடியும் கொடுத்தாங்க. திருப்ப அந்த அவதூறுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படிவிட்டா கையெழுத்திட்டு நீதிமன்றங்கள்ல தாக்கல் செய்தார். அப்ப இதற்கு மேல் நாம் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்கிற காரணத்தினால ஒரு கிரிமினல் அவதூறு வழக்கு நான் தாக்கல் செய்திருந்தேன். அதை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி சொன்னது தவறுதான்,
அதுக்காக அவர் விசாரித்து தண்டிக்க வேண்டுமா என்று தள்ளுபடி செய்து விட்டார். அது சென்னை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்கிற பொழுது, இல்ல விசாரித்து நடவடிக்கை எடுங்கள், இதை தொடர்ந்து விசாரியுங்கள், சட்டப்படி என்ன செய்யணுமோ நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க என்று அந்த உத்தரவுகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கு நம்ம எப்படி பார்க்கணும்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் மீது ஒரு அவமதிப்பு வழக்கு, 2 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே போன்ற வழக்கு தான் இந்த வழக்கு. இதுல ராகுல் காந்தியாவது வெளியில பேசினார் அப்படிங்கிறது, ஆனால் இது ஆதாரப்பூர்வமா எடப்பாடி பழனிசாமியை ஒவ்வொரு இடத்துலையும் கையெழுத்து போட்டு தாக்கல் செய்திருக்கிறார். நிச்சயமாக இதுல அவர் தண்டனை பெறுவார். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் மேல போடப்பட்ட வழக்குக்கான காரணம் வந்து அவர் குறிப்பிட்ட சமுதாய மக்களை அவதூறாக பேசிட்டாரு அப்படிங்கறதுனால, அதோட தன்மை அவதூற வழக்குனாலுமே அதோட தன்மை வேறையா இருக்கே சார். சோ அதாவது ரெண்டுக்கு உண்டான செக்ஷன்ஸ் ஒண்ணுதான். ஒரு மனிதரை பேசினா என்ன, ஒருத்தர் அடிச்சாலும் அடிச்ச கேஸ் தான், 10 பேர் அடிச்சாலும் அடிச்ச கேஸ் தான். நீங்க அவதூறு வழக்கு என்பது ஒரு தனி மனிதனை அவதூறாக பேசினாலும் சரி, பல பேரை அவதூறாக பேசினாலும் சரி, வழக்கும் அந்த செக்ஷனும் ஒன்றுதான். என்ன சொல்ல போனா, ராகுல் காந்தி வழக்கு இவ்வளவு காம்ப்ளெக்ஸ், இவ்வளவு இந்த அளவுக்கு குற்றம் அதுல இல்லை. ஏன்னா அவர் பொதுவாக தான் சொன்னார், யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஆனா இங்க என்னை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இந்த பொய்ய வச்சு என்னை கைது செய்து இவர் சிறையில் அடைத்திருக்கிறார். அந்த நேரத்துல காவல்துறை எப்படி நடந்து கொண்டார்கள், இவரது கைக்கூலிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியும். அப்ப நிச்சயமாக பாதிக்கப்பட்ட எனக்கு நிவாரணம் கேட்கக்கூடிய, நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடரக்கூடிய, சாட்சியங்களோடு நிரூபிக்கப்படக்கூடிய ஆதாரங்கள் என்னிடத்துல இருக்கு. இதுல அவர் தண்டனை பெறுவார். இந்த வழக்கின் மூலம் என்ன ஒரு பெரிய பாதிப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவதூறு வழக்கு என்ன நடக்குது, தண்டனை பெற்ற உடனே அவர் தகுதி நீக்கம் செய்ய பதவி விலகல், அவ்வளவுதானே? சோ இது சில மாதங்கள்ல முடிஞ்சிடும். நீங்க அந்த ஜனவரி 23 முதல் ஹியரிங் எடுத்திருக்கிறாங்க, அது ஒரு 3-4-5 ஹியரிங்குள்ள முடிஞ்சிடும். அதேமா மார்ச் ஏப்ரலுக்குள்ள இதுல நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிற அளவுக்கு அந்த தீர்ப்புகள் அமையும் என்கிற எதிர்பார்ப்பு எனக்கு. சமீபத்துல நீங்க ஒரு வார பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி பரபரப்பா பேசப்பட்டிருக்கு, ஒரு பக்கம் விமர்சனத்துக்கும் உள்ளாயிருக்கு. அதுல வந்து நீங்க வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைத்தால் கட்சியில் இணைவேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமியோட கட்சி அல்ல, இந்த கட்சி எம்ஜிஆருடைய கட்சி, ஜெயலலிதா அம்மாவால் வளர்க்கப்பட்ட கட்சி. எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பிருந்தே புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு நான் சட்டமன்ற உறுப்பினராக பயணித்தேன். அப்ப என்னை போன்ற பல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க. இது எங்களுடைய கட்சி. எடப்பாடி பழனிசாமி அதுல வந்த ஒரு வழிப்போக்கன், தன்னுடைய பணம் பலத்தால், பாஜக சசிகலா போன்றவர்களது ஆசீர்வாதத்தால் இந்த தலைமை பதவியில இருந்து ஆளுநர் கட்சியாக இவர் இடத்துல ஒப்படைக்கப்பட்ட அதிமுக தொடர்ந்து 8 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக நான் என்னோடு பயணிக்கிற அந்த அதிமுக தொண்டர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற கருத்து, ஒன்றுபட்ட அதிமுக தேவை, தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தேவை, சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாற்பட்ட தலைமை கட்சி உருவாக்க வளர்க்கப்பட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியில பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கூட்டணி தேவை, இதுதான். அப்ப இந்த இடத்துல இந்த தேவைகளுக்காக இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி செல்லணும். அப்படி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துவது என்றால் நான் ஒத்துழைப்பதற்கு தயார். தலைமை யாருங்கிறத இந்த 4 இடங்கள்ல நான் எந்த இடத்துலயும் சமரசம் பண்ணிக்க மாட்டேன். தலைமை யார் என்பதை தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும். இது வந்து அப்போ இருந்தாலுமே அது தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? எல்லாரும் நிலையப்பட்டாலுமே அந்த தொண்டர்கள் கையில தான் இருக்கு அப்படிங்கறத முன் வைக்கிறீங்க. ஏன்னா திரு சி வி சண்முகம் அவர்கள் நானும் ஒரு ஆர்பிட்ரேஷன்ல டெல்லியில சந்திச்சோம், அது குறித்த அந்த படங்கள் எல்லாம் கூட இருக்கு.
அப்படி சந்திச்சு பேசி வர பொழுது நான் இந்த நாலு கருத்தையும் அவர்கிட்ட நான் வலியுறுத்தினேன். அதனால எனக்கு இந்த நாலு விஷயங்கள்ல பெரிய சமரசம் என்பது கிடையாது. ஏன்னா பல பேர் திமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிமுகவை பல கூறுகளாக சிதைக்க பிரிக்க நினைக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இது அதிமுக கட்சியை பலகீனப்படுத்துவதற்காக பல கூறுகளாக பிரிக்க சிதைக்க உடைக்க நினைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில எடப்பாடி பழனிசாமி என்னை துன்புறுத்தி இருக்கிறார். அதற்கு நான் தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு தொடுத்திருக்கிறேன். அது கே சி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர்களுக்குள்ள உண்டான ஒரு விஷயம். அது நாங்கள் அந்த வழக்குல பார்த்துக்கிறோம். ஆனால் அதிமுக கட்சி என்று வருகிற பொழுது மீண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40 அது வென்றாக வேண்டும். இன்றைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப சமூக வலைதளங்கள்ல 40 பாஜக வென்றுவிடும் இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு எப்படி அண்ணாமலை சொல்றாங்கல்ல அந்த மாதிரி மூப்பனாரை முதல்வராக்குவோம் என்று தெரு தெருவா நடந்தாரு ராஜீவ் காந்தி. கடைசியா காங்கிரஸ் கட்சி காணாம போச்சு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அகில இந்தியாவில காணாம போச்சு. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த முயற்சி முறியடிக்கப்படும். அதிமுக தொண்டர்கள் வாக்காளர்கள் முறியடிப்பாங்க. இது எப்படி மூப்பனாரை முதல்வராக்குவோம் என்றார்களோ அதுபோல இந்த அண்ணாமலை கற்பனையில் மிதக்கிற இந்த அண்ணாமலை ஆளுகிற கட்சியாக நாங்கள் தமிழகத்துல கோலோச்சுவோம் என்று நினைக்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக தொண்டர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி என்பது அதிமுகவுக்கு முக்கியம். அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கப்பட வேண்டும். இந்த நோக்கத்துக்கு தனிப்பட்ட விரோதங்களை தனிப்பட்ட பகைகளை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அதை தனியா அது தனிப்பட்ட ரெண்டு பழனிசாமிக்கு இருக்கிற பிரச்சனை தானே, அது நாங்க நீதிமன்றத்தில் இருக்கிறோம், அது நீதிமன்றம் முடிவெடுக்கட்டும். ஆனால் கட்சி என்று வருகிற பொழுது இணைந்து பயணிக்கிறதுல ஆனால் இந்த கொள்கைகளில் நான் எடுத்திருக்கிற அந்த பாதையில் சமரசம் இல்லாமல் பயணிப்பதுதான் என்னுடைய கோரிக்கை. சில பேர் அதிமுகவை பலகீனப்படுத்தணும் நினைக்கிறவங்க அது போன்ற ஒரு இதை நினைக்கலாம். என்னுடைய பேட்டியில நான் சொன்னதும் இதுதான். சார், சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து உங்களுக்கு தூது விடப்பட்டதா சில ஊடகங்கள் வந்து செய்தியை வெளியிட்டாங்க, அது உண்மையா சார் இல்ல அதோட பின்னணி என்ன சார்? இல்ல, ஒரு ஆர்பிட்ரேஷன்ல நானும் திரு சி வி சண்முகம் அவர்களும் 2-3 முறை சந்திச்சோம், பேசணும், சில கருத்து பரிமாற்றங்கள் வந்து நடந்தது. அதுல பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் முன்னணி தலைவர்களும் எல்லாரும் என்ன சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருந்தே நானும் இணைந்து பயணிக்கிற பொழுது அதிமுகவில் குறைந்தபட்சம் 5% மேல் வாக்கு வங்கி உயரும், வெற்றி வாய்ப்புகள் உயரும். இது வந்து அவர்கள் சொன்ன தகவல், இது அவர்கள் சொன்ன வார்த்தைகள். அதனால இணைந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னாங்க. அது குறித்து என்னுடைய சில கருத்துக்களை நான் அவர்களிடத்துல நான் திரும்ப சொன்னேன். அதனால இதுல என்கிட்ட இதுல ஒண்ணு ஒளிவு மறைவு கிடையாது, நான் அதை வெளிப்படையாக பேசுவதற்கு தயாராகிறேன். நீங்களுமே வந்து ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு பேசிட்டு வர்றீங்க, ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் சசிகலா அவர்கள் இணைக்கப்பட வேண்டும்ங்கிறதா என்னுடைய கருத்து. சசிகலா இணைக்கப்பட வேண்டும், தினகரன் இணைக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு சென்ற முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அதிமுகவால் எம்ஜிஆரால் ஜெயலலிதா அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர்களோடு திரும்ப இங்கு அழைக்கப்பட வேண்டும். வலிமையான அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். தேர்தலில் தோல்வி காணாத இயக்கமாக, எந்த தேர்தலாக இருந்தாலும் வெற்றி பெறுகிற இயக்கமாக வலிமையான அதிமுகவை தான், ஒன்றுபட்ட ஒற்றுமையான அதிமுகவை தான் வாக்காளர்களும் தொண்டர்களும் விரும்புகிறார். எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர் இதை தன்னுடைய குடும்ப சொத்தாக, ஏதோ அவங்க வீட்டுல வாக்காளருக்கும் வரப்புக்கும் சண்டை போட்டு விட்டார்ல அந்த காலத்துல, அந்த மாதிரி இதை வந்து அவர் உருவாக்க நினைக்கிறார். அதை எந்த காலத்திலும் தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டார். ஒரு எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசியாக, கட்சியின் அதிக நலன் குறித்து அதிக அக்கறை வைத்துள்ளவராக ஒரு உண்மை கருத்தை நீங்க சொல்லணும் சார். அதிமுக அதே வலுவுடன் தான் இருக்கா சார் இன்றைய சூழ்நிலையில? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை விட, அம்மா காலத்தை விட வலுவுள்ள கட்சியாக எங்களால் எல்லோரும் இணைந்தால் இது வழிநடத்தப்பட முடியும்.
என்றும் ஆளுகிற கட்சியாக திமுகவையும் பாஜகவையும் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வந்தாலும் சரி, தனித்தனியாக வந்தாலும் சரி, அது நாடாளுமன்ற தேர்தல் ஆனாலும் சட்டமன்ற தேர்தல் ஆனாலும் எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெறுகிற கட்சியாக அதிமுகவை வலிமைப்படுத்திவிட முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு. சார், நீங்க பாஜக அதிமுக கூட்டணிய வந்து தீவிரமா எதிர்த்துட்டு வரீங்க. இப்ப வந்து அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியில பேச்சுவார்த்தை நிறைவேறாம போறதுக்கு அது ஒரு தடை. அதான் இவர் வந்த பாஜக கூட்டணி எதிர்பார்ப்பா, நம்ம இந்த 5 மாநில தேர்தல ஜெயிச்சா திரும்ப அவங்க கையை கால பிடிச்சு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது வரும், இல்லைன்னா பல முன்னாள் அமைச்சர்களுக்கு சட்ட சிக்கல் வரும் என்கிற அந்த பயம். அதனால என்னுடைய அந்த கொள்கைகளில் எனக்கு சமரசம் இல்லை. ஆனா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, இந்த 5 மாநில தேர்தல் அப்புறம் பாருங்க, நாங்க வந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க 3 மாநிலங்கள்ல மிகப்பெரிய வெற்றிய பார்த்துட்டாங்க. சோ இணைய வாய்ப்பு இருக்குமா சார்? நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முதல்லயே, மூப்பனாரை முதல்வராக்குவோம் என்று ராஜீவ் காந்தி காணாமல் போன காங்கிரஸ் அன்றைக்கு, இன்றைக்கு ஏதோ ராகுல் காந்தி அவர்கள் அந்த யாத்திரையெல்லாம் சென்றதுக்கு பிறகு ஒரு சில ஒரு குறிப்பிட்ட வலிமையை கூட அது பெற்றிருக்கலாம். அது இன்றைய காங்கிரஸை நான் குறைத்து மதிப்பிடல. ஆனால் அண்ணாமலை இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி ஒரு நிலையை உருவாக்குவார். இப்போ எல்லாரோட கருத்து என்னவா இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மீண்டும் கூட்டணியில வந்து இணைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய அரசியல் நகர்வுகள் எல்லாம் பார்த்தோம்னா, நம்ம ஓபிஎஸ் அவர்களோட விவகாரத்துல சரி, சசிகலா அவர்கள் விவகாரத்திலயும் சரி, அவர் தெளிவா ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. அதாவது மீண்டும் இணைகிற மாதிரி இல்லாத மாதிரி இருக்கு. சோ உங்களுடைய கருத்து என்ன சார் அதுல? அதாவது எங்க குனிந்தால் நிமிர்ந்தால் வளைந்தால் பதவி பெற முடியுமோ அதை நோக்கி அவர் பயணிப்பார். ஆனால் குனிந்தால் கொட்டுவதற்கு அதிமுக தொண்டர்கள் தயாராக இருக்கிறார். பாஜகவிடத்தில் மண்டியிட்டால் மன்னிக்க முடியாத தவறை செய்தவராக இருப்பார் அவர். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மழை வெள்ளத்துல யாருமே இந்த தீர்ப்பை கவனிக்காம விட்டுட்டாங்க. சசிகலா அவர்களோட தீர்ப்பை கவனிச்சிங்களா சார்? ஏன்னா அவர்களுடைய வழக்கையே வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க நீதிமன்றம். சோ அதை குறிச்சு உங்களோட கருத்து சொல்லுங்க. இல்ல, அது வந்து அவர்கள் சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது விதம் தவறு. அதனால அந்த நீதிமன்ற தீர்ப்புல எனக்கு தவறு இருப்பதாக தெரியல. ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியமா சார்? சாத்தியம்னா அது எப்ப சாத்தியப்படும்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சாத்தியப்படும், சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சாத்தியம். நிறைவாக ஒரு கேள்வி சார், உங்களுடைய நகர்வுகளும் தமிழ்நாடு அரசியல்ல முக்கியமா கவனிக்கப்பட்டு வருது. சோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் உங்களுடைய? எம்ஜிஆருடைய ஆன்மா எங்களை வந்து வழி நடத்தும். நிச்சயமாக எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை எம்ஜிஆர் தொண்டர்கள் என் போன்றவர்கள் இத பாதுகாப்பாக வலிமையான இயக்கமாக, ஆளுகிற இயக்கமாக, தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக, தொண்டர்களின் நலன் காக்கிற, தமிழக மக்களின் நலன் காக்கிற இயக்கமாக இதை பாதுகாக்கிற கடமை எனக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் இருக்கு. எந்த சுயநலமும் இல்லாமல் நம்ம ஏதாவது வழக்குகள்ல இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக இதை பயன்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கம் இல்லாமல் உழைப்பதற்கு லட்சோப லட்சம் அதிமுக தொண்டர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த இயக்கத்தை எம்ஜிஆர் ஆசியோடு என் போன்றவர்களின் வழி நடத்துவதோடு அதுல வெற்றி பெறுவாங்க. நன்றி சார், எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.